பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு தற்காப்பு கலைகளை பயிற்சிவிக்கும் மாநில மகளிர் கொள்கை திட்டத்திற்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் இந்த கூட்டத்தில் விரைவில் தொடங்கப்படவுள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்தும் புதிய தொழில்களை தொடங்குவதற்கான அனுமதியை வழங்குவது குறித்தும் விவாதிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்று வரும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு தற்காப்பு கலைகளை பயிற்சிவிக்கும் மாநில மகளிர் கொள்கை திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் சுந்தரம் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமையகத்தில் அமைச்சரவை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று தற்போது முடிவடைந்துள்ளது. தொடர்ச்சியாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வரக்கூடிய, அதாவது இந்த ஆண்டிற்கான அமைச்சரவை கூட்டத்தை எப்போது கூட்டுவது, மேலும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆளுநர் உரை எவ்வாறு இடம்பெற வேண்டும், அதில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் வரக்கூடிய பிப்ரவரி முதல் வாரத்தில் மத்திய அமைச்சரவை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் தற்போது தமிழகத்திற்கு, அதாவது 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வரக்கூடிய 28ஆம் தேதி, அதாவது ஜனவரி 28ஆம் தேதி, தமிழக முதல்வர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதால் அங்கு முதலீட்டாளர்களை ஈர்க்க இருப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இது தொடர்பாக இந்த வரக்கூடிய, அதாவது இந்த சட்டப்பேரவை, இந்த ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எப்போது நடைபெறும் என்பது குறித்தும் இந்த தேதி, இந்த கூட்டத்தொடர் முடிந்து, அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அதுக்கு உண்டான தேதியை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திக்காக ஒளிப்பதிவாளர் சரவணோட சுந்தரம்.